பொதுவாக பிச்சை எடுப்பவர்கள் என்றால் நம்மில் உருவாகும் முதல் பிம்பம் அவர்கள் குறித்த உருவத் தோற்றமும் அவர்களின் ஏழ்மையான பொருளாதார நிலையும்தான் ஆனால் மும்பையை சேர்ந்த பாரத் ஜெயின் என்ற பிச்சைக்காரர் ஒருவர் நம்முடைய இந்த பிம்பத்தை சுக்கு நூறாக உடைத்தெறிந்துள்ளார் மோசமான பொருளாதார நிலை காரணமாக பாரத் ஜெயின் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை மும்பை வீதிகளில் பிச்சை எடுக்க தொடங்கியுள்ளார் சத்ரபதி சிவாஜி டெர்மினல் ஆசாத் மைதானம் மற்றும் மும்பையின் பல தெருக்களில் பிச்சை எடுக்கும் பாரத் ஜெயின் ஒரு நாளைக்கு மக்கள் தயவில் சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வசூல் செய்கிறார் அதன் அடிப்படையில் மாதத்திற்கு அறுபதாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் வரை பிச்சை எடுப்பதன் மூலம் பாரத் ஜெயின் வசூல் செய்கிறார் இவ்வாறு பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பாரத் ஜெயினின் தற்போதைய நிகர சொத்து மதிப்பு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து கோடியாகும் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையின் தகவல்படி மும்பை வீதிகளில் பிச்சை எடுக்கும் பாரத் ஜெயின் உலகின் முதல் பணக்கார பிச்சைக்காரர் என தெரிய வந்துள்ளது பாரத் ஜெயின் திருமணம் மாணவர் இவரது குடும்பத்தில் மனைவி இரண்டு மகன்கள் தந்தை மற்றும் சகோதரர் உள்ளனர் அவரது இரண்டு மகன்களும் கான்வென்டில் பள்ளி படிப்பை முடித்துள்ளனர் அத்துடன் இவர்களுக்கு மும்பையில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்புள்ள இரண்டு படுக்கையறைகள் கொண்ட பிளாட் வீடு உள்ளது மேலும் மாதம் முப்பது வருமானம் தரக்கூடிய இரண்டு கடைகள் மும்பை தானே பகுதியில் உள்ளது பாரத் ஜெயின் தற்போது தன்னுடைய குடும்பத்துடன் பரேலில் உள்ள ஒரு ஒற்றை படுக்கையறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வருகிறார் கோடிகளுக்கு சொந்தக்காரராக மாறிய பின்னும் மும்பை வீதிகளில் பாரத் ஜெயின் பிச்சை எடுத்து வருகிறார்